Hi, hello, welcome friends. Welcome to my Panapana channel. Now, I'm Sam Jansen. In Panapana channel, first time, I'm going to tell you that channel is Panapana name. Funny, that's why Panapana name. This is a friend's channel. I'm going to tell you that. And in this video, we will talk about the other name. Useful. EMP effect or EBOM. First, நான் இந்த EMP effect வந்து நான் கிளாஸ்ல பிரசன்டேஷன் பண்றதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன். அப்ப நெட்ல சர்ச் பண்ணும்போது நிறைய எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தில இருந்து தமிழ்ல ஒரு வீடியோ கூட இல்ல. நான் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு வீடியோ இல்ல. சோ அதுக்காக இந்த வீடியோ நான் தமிழ்ல பண்றேன். ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். EMP effect or EBOM. இந்த EMP effect வந்து எப்படி கண்டுபிடிக்கறாங்கன்னா 1950sல US நம்பறானா ஒரு பசிபிக் ஓஷன்ல ஒரு நியூக்ளியர் பம் எடுத்துக்கறாங்க. நாம தெரிஞ்ச மோஸ்ட் நியூக்ளியர் பம்ஸ் அப்போ நியூக்ளியர் பம்ஸ் மோஸ்ட் இருந்து இப்போ நியூக்ளியர் பம்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த பம் எதுன்னு சொல்றனா வரம்பு சொல்றேன். ஒரு பம் வெடிக்கிறாங்க. அந்த பம் வெடிக்கும் போது 900 மைல்ஸ் அபோவ் இருக்கிற ஹவாய் தீவுல இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் பல்ப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணிடுது. சோ அப்போ சயின்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து EMP எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் மோஸ்ட் கார்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் சர்க்கியூட்ஸ் இருக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரேடியேஷன் எங்கெந்த இடத்துல பரவுதோ அந்த எல்லா இடத்துலையும் சர்க்கியூட்ஸ் தான் கட் ஆகி டேமேஜ் ஆகும். தட் மீன்ஸ் உள்ள இருக்கிற டிரான்சிஸ்டர்ஸ் அதெல்லாம் வெடிச்சு சிதறி அந்த சர்க்கியூட் போர்டு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பொருளாக போயிடும். தட் மீன்ஸ் நம்ம சொல்லுமா நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட் நம்ம ஃபோன் வச்சுக்கலாம். அந்த ஃபோனில் ரேடியேஷன் பாஸ் பண்ணுறோம் அந்த ஃபோன் வந்து உள்ள சர்க்கியூட் போர்ட்ஸ் எல்லாமே வெடி அந்த ஃபோன் நம்ம குப்பையில் தான் போட வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி எஃபெக்ட் தான் அந்த இஎம்பி எஃபெக்ட் வந்து உருவாகும். இந்த இஎம்பி எஃபெக்டை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு அவ்வளோ கிரவுண்ட்ல இருந்து வெடிக்கிறதுலாம் வச்சுக்கோ அது ஒரு அதோட 10 மடங்கு ரேடியஸ்ல அது வந்து நம்ம அந்த எஃபெக்ட் உருவாகும். அதுவும் இல்லாம இந்த எஃபெக்ட் உருவாச்சு வச்சுக்கலாம் ரொம்ப 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 பேரழிவு ஏற்படும். எப்படின்னு சொல்லுமா இப்போ ரீசெண்டா சென்னை பார்த்தீங்க வச்சுக்கலாம் வர்தா போயிருந்துச்சு. நான் சென்னை தான். அப்போ வர்தா போயில 7 நாள்ல தண்ணி இல்லாம கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படாது. மோட்டர் போட தண்ணி இல்ல கரண்ட் இல்ல சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்தோம். அது சரி பண்றதுக்கு 7 நாள் ஆச்சு. பட் இதை சரி பண்றதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆகும் தெரியாது. சோ அதனால நம்ம வந்து கரண்ட் கண்டுபிடிக்க நேரத்தை கூட எடுத்துக்கணும். நம்ம மண்ணு நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டுல அது கொஞ்சம் எடுத்துருக்கோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அது நினைச்சுட்டு பார்க்க முடியாது யாராலும் இப்ப இருக்கிறாங்கள. அந்த பேரழிவு என்னன்னு சொல்லுமா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட எல்லாமே மெடிக்கல் ட்ரெஸ் இந்த ஆசிரியர் உதவி எல்லாமே கரண்ட் இருக்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் பேர் உயிர் வாழ்ந்துருப்பாங்க. சோ அவங்கள ரொம்ப பாதிப்படும். அதுக்கப்புறம் ஃபிளைட்ஸ் போயிட்டு இருக்கும் ஒரு 1000 ஃபிளைட்ஸ் போயிட்டு வச்சுக்க உலகம் ஃபுல்லா அந்த உலகம் ஃபுல்லா அந்த இஎம்பி ரேடியேஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா தட் டிராப் ஆஃப் எல்லாமே கீழே வரும் கீழே வந்து முழுகணும். அப்ப நிறைய பேரவை ஏற்படும் சரிங்களா. இது மாதிரி நிறைய பேரவை ஏற்படும் ரேடியேஷன் தாக்கினால இதுக்கு முன்னாடி ரேடியேஷன் வந்து கண்டுபிடிதான் பிடிச்சா இப்ப அது ஒரு பாம்பவே மாத்தி நம்ம நியூக்ளியர் பாம்ஸ் வச்சிருப்போம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்தியால யூஎஸ்ல அது மாதிரி போகும் இஎம்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ பத்தி தெளிவான சயின்டிபிக் ப்ரூஃப் இந்த வீடியோ எப்படி அந்த இஎம்பி எப்படி ஒர்க் ஆகுது ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா தேவா. நான் வந்து அது அடுத்த ஒரு வீடியோ போறேன். சோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இஎம்பி எஃபெக்ட் ஆர் இபம் யாராச்சும் ஏதாவது கேட்டாங்க வச்சுக்கோங்க. எவ்வளோ மேக்னெட்டிக் பல்ஸ் பட் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டா இதுவா சொல்லுங்க. இது மாதிரி அது ஒன்லி நாட் கில் ஹியூமன்ஸ் ஒன்லி கில் சர்க்கியூட் போர்ட்ஸ் எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே கில் பண்ணும். ஜென்ரேட்டர்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த வீடியோல நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் கூட உங்களை சந்திப்படுவோம். அண்ட் சைனிங் ஆஃப் சாம் ஜான்சன்.